என்ன காலியா இருக்கு எவ்வளவு இருக்கு ராஜாமே? ஒரு காதல் கடிதம் வெளியில் கண்ணை உங்கள் பட்ட மகளிர்
பிரதிநிதி குழு இல்லமா மலர்குடி குழு. இந்த குழுப்பு ஒன்பது பேர்ல ஒரு குழு தலைவி இருப்பாங்க.
யார்ட்டையாவது ஒரு ரூபா இருந்தா கொடுங்க, கடைசி காலத்துல அது யூஸ் ஆகும். இந்த ஆளு ஒரு ரூபா ஒரு ரூபா ஏக்கா ஆத்தா, யாராவது ஒரு ரூபா இருந்தா கொடுங்க ஆத்தா. ஆமா ஒரு ரூபா இருந்தா அண்ணன் 100 ரூபா அண்ணன் 100 ரூபா தேடுறேன். இப்ப பாத்துக்கோங்க மக்களே, எங்க ரெண்டு பேருக்கும் அமௌண்ட் வந்து இப்ப கிரெடிட் ஆயிருச்சு. எனக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா. அப்பதான் முராடு பேசாத, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். 40,000 1.5 லட்சம் ரூபாய்க்கு 40,000 ரூபாய்க்கு ஆடு, 40,000 மாடு வெறும் 32,000 ரூபாய். இப்ப இதுக்கு நாங்க என்ன தெரியுமா பண்ண போறோம், நாங்க ஒரு அளப்பறை கொடுப்போம் தெரியுமா, போய் இதுல 2 கிராம் தோடு, இதுல 2 கிராம் தோடு கொடுப்போம் பாரு தெருவுல அளப்பறையா. ஏன் முடியுமா எப்படி பணம் கட்ட போறேன்னு தெரியல. என் புருஷனை அவங்க
உலகத்திலேயே விபத்து அதிகமா நடக்கிற மாநிலம் நம் தமிழ் மாநிலம் தான். அதே இன்னைக்கு தற்கொலை அதிகமா நடக்கிற மாநிலமும் நம்ம தமிழ் மாநிலம் தான். ஏன்னா இந்த லோன் கட்ட முடியாம எத்தனை குடும்பம் இன்னைக்கு தற்கொலை நோக்கிதான் போயிட்டு இருக்கு. தயவு செய்து லோன் வாங்குங்க, உங்களால எவ்வளவு கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு லோன் வாங்கி லோனை கட்டுங்க. லோன் வாங்கி லோ லோ என்று வாழ்க்கை இழப்பதை விட இருக்கிறத வைத்து சந்தோஷமாக வாழ பழகி கொள்வோம். தெரிந்து கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த இடத்துல நீ ஆடிட்டீங்க, பாடிட்டீங்க, ஆடல பாடல நம்ம ஆட்டத்தை போட்டுருவோமா? பச்சபார்வதி நீ என்ன எப்படி
ஒரு ஆளுக்கு காதுல விழுகுமா? காசு எவ்வளவு கேட்பேன். இப்ப நல்லா பாத்துக்கங்க, இந்த பைக் எப்படி விபத்து நடக்க போதுன்னு சொல்றேன். கீழே பாரு, இடுவா அதையும் பாக்குறாரு. பைக்க நாங்க கிளப்பிடுவோம், வண்டி 60ல்தான் ஓட்டுவோம். ஏன்னா பொம்பளை பிள்ளை பார்த்து பதனமா கொண்டு போய் சேர்க்கணும்னா வண்டி பொறுமையா தான் போயிட்டு இருக்கும். உட்கார்ந்து இருக்கும் போது சும்மா உட்கார்ந்து இருக்காது, என்னடா 60ல போயிட்டு இருக்கானே, காலேஜ் எப்படா போய் சேருதுன்னு சொல்லிவிட்டு ஓட்டிட்டு போற தோல்ல லைட்டா கையை தூக்கி போடும். கை இங்க வந்துருச்சா, கை இங்க வந்தாலும் பயலுக்கு கிருன்னு கிளம்பி கற்பனை பண்ணி பாக்குறாரு. நம்மளும் இப்படி போயிருக்கலாமோன்னு வண்டி கை இங்க வந்தா எவ்வளவு அப்படி போகும். இப்பதான் இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் பயம் பயம் அதிகமாகும். வண்டி 80 போறான்னு அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணோம், கிட்டக்க நெருங்கி அப்படியே தோல்லப்பட்ட கையை நெஞ்சில தூக்கி போடும். கைய நெஞ்சிக்கு வந்தானே இவனுக்கு முள்ள டொயின்னு தூக்கிடும். கீழா மீட்டர் முள்ளு, நீ எந்த முள்ளுன்னு தெரியுது. இப்ப நெஞ்சிக்கு வந்துருச்சு, நெஞ்சிக்கு கை வந்த உடனே வண்டி 90 குடிக்கிட்டு போகும். அப்புறம் கைய நெஞ்சிக்கு வந்துருச்சு, அந்த புள்ள சாதெல்லாம் பறந்து போயிடும் பின்னாடி பாத்தீங்களா. முக்காவாசி பேர் அப்படிதான் போய் குத்திட்டு சாப்பிடற. தயவு செய்து தலைக்கவசம் உயிர்கவசம் சொல்லிருக்காங்க, ஹெல்மெட் அணிஞ்சு வண்டி ஓட்டுங்க. வண்டியில அதிகமா ஸ்பீடா யாரும் போவாதீங்க, போட்டு ஓட்டுங்க, அப்பதான் யாரும் தெரியாது. அடுத்தவங்க எடுத்துட்டு போறதுக்கா நீ ஐடியா கொடுக்குறேன். யாரும் தயவு செய்து ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. முக்கியமான விஷயம் என்ன செய்யும், இப்ப வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை நடக்குது, அதனால செல்போன்னா குழந்தைகள் கையில கொடுக்காதீங்க. ஏன்னா செல்போன்னால இன்னைக்கு பிள்ளைய படிப்பு கெட்டு போகுது, அதனால பிள்ளைய கையில செல்போன் மட்டும் இல்ல, முத சின்ன பிள்ளைகளே வெளியில விடாதீங்க. ஆமா, முக்கியமான விஷயம் பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. ஏன்னா இன்றைக்கும் படித்ததற்கு பெருமை சேர்த்து வைத்திருக்கிறார் நம் தமிழ் மாநிலத்திலே பிறந்து அமெரிக்காவை திரும்பி பார்க்க வச்சார் ஐயா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர்கள் பிறந்த நாட்டில் நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோம். நாகரிகம் எத்தனை முறையில் வளர்ந்தாலும் அழியாத கலையான நாகரிக கலை வைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்க அன்புள்ள உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேமா. இப்ப இவ்வளவு தூரம் போய் சரியில்லை, இப்ப தனித்தனியா போடுவோம். அங்கே முழங்குது.
Thank you.
தாய்ப்பால்ல கலப்படம் கிடையாது. இன்னொன்னு கரண்ட்ல கலப்படம் கிடையாது. கரண்ட்ல கலப்படம் இருக்குங்கறியா? இருக்கு. நீ வேணா போய் நக்கி பாரு, ஏதாவது கலந்து காட்டுறேன். காவல்துறை டக்குல அந்த வண்டியை மறிச்சு தம்பி காரை விட்டு இறங்கணும்னா இவன் பயந்துட்டே இறங்கினான். ஐயா போச்சுக்காரியா, நான் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அவனை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கேன். நல்லா அருமையா கார் ஓட்டுறேன், சூப்பரா கார் ஓட்டுறேன், டிராபிக்க மதிக்கிறேன். இப்படிதான் நீ வாகனத்தை ஓட்ட வேண்டும். போக்குவரத்து சொல்ல இந்த மாதிரி திருட்டு வண்டி எடுத்துட்டு வந்தா இதுதான் நமக்கு கேட்டு நல்ல குடும்பம் குடிச்சு டிரைவர் வேலை நல்ல வேலை, அதை எப்பயுமே நம்ம மதிக்கணும். அதே போல இந்த இடத்துல என்னை அறிமுகம் செய்து நமது வீரமங்கலம் கலையரங்கில் என்னை அறிமுகம் செய்த அருமைப்பா தமிழ்ச்செல்வன் அப்பா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்று கடந்த வணக்கம். அதே போல அருமை சகோதரர் அஜய் அவர்களுக்கும் அருமை தம்பி அஜித் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த கேமரா யாரும் தூக்கிட்டு போகாம பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்க அருமை தம்பி ரஞ்சித் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஏன் இப்படி பாவமா பாத்துக்கிட்டு இருக்க? பாவமா பாக்குறான் அவன், நாடகத்துல இல்ல மைண்ட் இவனுக்கு, நாளைக்கு காப்பு கட்ட போறாங்களே, எப்படிடா நம்ம சரக்கு சாப்பிடறதுன்னு உட்காந்துருக்கேன். தெரியுது உன்னை பார்த்த உடனே வரும் காதல் எப்படி விட்ட சொல்லு. பிரியா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? இப்ப டீலாம் கொண்டு வந்திருக்கா பிடிக்கலங்கிற பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இப்ப ரெண்டு பேருக்கு பஸ் ரைட்டுக்கு ஏற்பாடு பண்றேன், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். வாய் குளிர் போட்டுக்காரு தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் தோட்டமே. இன்னாச்சு சாமி சொல்லலம்மா, கல்யாணம் ஒன்று மறைத்துவிட்டேன் இருமையை தொகுமல் எனக்கு ஒருவர்.
முடியாமல் தண்ணீரே முகம் பார்க்கும் குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தா அதெல்லாம் குடிக்கிற ஒரு அவளை பகத்து விடலாம்.
அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் இருந்தால் குடித்து விடலாம். இப்போதும் ஒரே ஒரு 18-48 யார்கிட்ட இவள் போனால் என்ன? பெற்ற தாய் தான் நமக்கு எப்பயுமே முக்கியம். ஒரு மனிதன் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறை மட்டுமே. அப்படிப்பட்ட அம்மாவிற்காக ஒரே ஒரு பாடல். அம்மா வந்து சொன்னா அப்பாவின் பேர் தெரியுமாடா, அம்மா வந்து சொன்னா அப்பாவின் பேர் தெரியுமாடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தோணுமாடா, எல்லோரும் இங்கே மயக்கத்திலே எப்போது வாங்கும் கடக்கத்திலே, எல்லோரும் இங்கே மயக்கத்திலே எப்போது வாங்கும் கடக்கத்திலே, இது போடலாம் போலாம் கரவதி ஆனா உண்மையில் மெழுகுவதி பட்டையிலே